வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாலி ஹோம்ஸ். நான் சாய் மகேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா ப்ரைம் லொக்கேஷனுங்க, சென்னையோட ப்ரைம் லொக்கேஷன் டி நகரில் இருக்கிறோங்க. ஸோ டி நகரில் நம்மளுக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அதை பார்க்க தான் வரோம். பாருங்கள், 40 டி ரோட்டில் நல்ல ஒரு ப்ரைம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 கிரவுண்டு இடம் மதிப்புள்ள இந்த இடத்துல நம்மளுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு, பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருங்க. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜெனரேட்டர், பவர் பேக்கப்பு, தென் வந்து இபி, அந்த உங்களுக்கு வந்து பார்த்தா பேக்கப் எல்லாமே, கன்சப்ஷன் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், ரோடு பாருங்கள், நல்ல ஹாட் ரோடுங்க. டி நகரில் மெயின் ரோட்டில், அதுவும் 40 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. கீழே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக கார் பார்க்குங்க. கிட்டக்கிட்ட நீங்கள் ஒரு 30 கார் நிப்பாட்டுற அளவுக்கு கீழே உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க. ஸோ இவர் வந்து பார்த்தா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 4 கிரவுண்டுங்க. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸு, உங்களுக்கு எல்லா வசதியும் இந்த கமர்ஷியல் பர்பஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்லி ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் தாங்க. ஸோ மல்டி பர்பஸை நீங்கள் வந்து இதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாங்க. மொத்தம் 3-4 ஃப்ளோருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ப்ராப்பர்ட்டிங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஒரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி, இல்லை ஒரு அகாடமி மாதிரி, ஒரு ஸ்கூல் மாதிரி, ப்ரைமரி ஸ்கூல் மாதிரி, அந்த மாதிரி பர்பஸும் யூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கின பிறகு என்ன பண்ணலான்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ ஸ்கூல்ஸ், கிளாஸஸ், அகாடமி, தென் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், மல்டி பர்பஸ்க்கு எஜுகேஷன் பர்பஸ், இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், இன்ஸ்டிடியூட், எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 4 கிரவுண்டுங்க, அதாவது 9600 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியாங்க. பில்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24500 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டப்புங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட உங்களுக்கு ஒரு 12 ரூம் இருக்குங்க, 2 ஆஃபீஸ் ரூமு, பேலன்ஸ் 10 உங்களுக்கு கிளாஸ் ரூம்ங்க. மேலே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, அதாவது உங்களுக்கு ஜென்ஸ் அண்டு லேடிஸ் ரெண்டுமே செப்பரேட்டடாக உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஸோ ஒரு ஒரு கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் அமர்ந்து படிக்கிற அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ 70 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அமர்ந்து படிக்கிற அளவுக்கு உங்கள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஹாஸ்பிட்டலாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம், கிளினிக்ஸாகவும் மாற்றிக்கலாங்க. அதாவது ப்ரைம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்பர்லி கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் தாங்க வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், இல்லைனா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான ஒரு ஹாஸ்பிட்டல், இல்லை கிளினிக்ஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு செப்பரேட்டாக 4 பாத்ரூம் இருக்குங்க, எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ளஸ் ஒரு வாஷிங் ஏரியாவோடு இருக்குங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. உங்களுக்கு பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக வென்டிலேஷன்லேருந்து ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்லேருந்து எல்லாமே ஆல்ரெடி இருக்குங்க. ரெடி டு வாக்கு போய்ங்க, நீங்கள் எந்த செலவுமே இதில் நீங்கள் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களுக்கு ஓகே, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு ஆஃபீஸ் ரூம் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆஃபீஸ் ரூம், இல்லை அட்மிஷன் ஏரியா, இல்லை ஒரு பிரின்ஸிபல் ரூம், நீங்கள் எதை வேணாலும் இதை வந்து மல்டி பர்பஸாக கன்வெர்ட் பண்ணலாங்க. இது நீங்கள் ஒரு ஸ்டோர் ரூமாகவும் நீங்கள் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா சுற்றி உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 12 ரூம் இருக்குங்க. ஸோ அதில் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு ஆஃபீஸு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் நீங்கள் இருக்கிற மாதிரி, இல்லைனா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி, இல்லைனா ஒரு சாப்பிட்ற இடம் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்தாங்க இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஒரு கமர்ஷியல் பர்பஸ், நல்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு கமர்ஷியல் பர்பஸ் வேணுன்றவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள். உங்களுக்கு 2 ஃப்ளோர் இருக்குங்க, எல்லாமே உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7300 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டப் ஏரியாங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் ஏரியாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் சென்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேபாகவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. ப்ரைம் ஏரியாவில் உங்களுக்கு மெயின், அதுவும் டி நகர் மாதிரி ஏரியாவில் கமர்ஷியல் பர்பஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான, அதுவும் ஃபுல் செட்டப்பான உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன மைண்ட் செட், அதாவது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எதுக்குன்னா நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் இந்த இதுவை. மோஸ்ட் ப்ராப்ளி சூட்டபிள் பட்னா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ நிறையா வந்து இடத்துல வந்து கேட்குறாங்க கிளைண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபெர்டிலிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ் ரெடி டு மூவில் ஒரு மெயின் ஏரியாவில் வேணுன்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. அதாவது கிளினிக்ஸ்,
ஸோ அதுவும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. அது இல்லாத பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்கு அகாடமி, டியூஷன் சென்டர், இன்ஸ்டிடியூட்ஸ், இல்லை ஒரு மாதிரி சின்ன காலேஜஸ், தென் வந்து உங்களுக்கு ப்ரைமரி ஸ்கூல்ஸு. ஏன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், மெயின் ரோடு, அதுவும் 40 அடி ரோடு, ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேஸிங்கில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இப்போதைக்கு சேல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் பாருங்கள். மொத்தம் 3 ஃப்ளோருங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா உங்களுக்கு 7300 ஸ்கொயர் ஃபீட்டு, செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தா 7500 ஸ்கொயர் ஃபீட்டு, தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தா 1125 ஸ்கொயர் ஃபீட்டு, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தனியாக உங்களுக்கு ஒரு செட்பேக் ஏரியா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இல்லாத மேலே நம்மளுக்கு ஓப்பன் டெரஸ் இருக்குங்க. ஸோ மொத்தம் 24500 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டப் ஏரியாங்க. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிரவுண்டுங்க மொத்தம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9600 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியாங்க. இந்த பில்டிங் கட்டி 2014 தாங்க இந்த பில்டிங் வந்து பர்பஸாக இருங்கு ஓப்பன் பண்ணுது. ஸோ உள்ளே ஆல்ரெடி பார்த்தா ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரன் ஆகிருங்க, ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூட்டுங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக போயிடுது. இப்போ டியூ டு ஒரு சில பர்சனல் ரீசனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் செகண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம், 4 ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக இருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து இல்லை வந்து உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ண தேவைங்க, அப்படியே நீங்கள் வந்து ரெடி டு மூவ் தான் உங்களுக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் பிக் ஷாட், தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபைல் உள்ள பீப்புள்ஸு பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ் தாங்க. இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப ரேருங்க, அதாவது டி நகரில். ஸோ டி நகர்ன்றது உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஏரியாங்க. எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா டி நகர். ஸோ இங்கே தாங்க நம்மளுக்கு ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல், இல்லைனா ஒரு கமர்ஷியல் பேங்க்ஸு, இல்லைனா நீங்கள் ஒரு ஷாப்ஸு, எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மல்டி பர்பஸ் யூசேஜாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஏன்னா லேண்ட் ஏரியா கிட்டக்கிட்ட உங்களுக்கு 4 கிரவுண்ட் இருங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஏரியாவுக்கு மட்டும்தாங்க இவர் வந்து இந்த ரேட் வந்து கோட் பண்ணுறாரு. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா 27 கோடி ரூபா சொல்கிறாருங்க. ஸோ 27 crores உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் வருங்க. ஏன்னா இவர் போட்டுற கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 4 கிரவுண்டு போட்டுருக்காங்க. டி நகரில் பார்த்தீங்கன்னா அது மெயின் கமர்ஷியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டக்கிட்ட உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப அதிகங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வேல்யூ மட்டும் தாங்க போட்டுருக்கு. அது இல்லாத பார்த்தா 24500 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தா பில்டப் ஏரியாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ரேட் தாங்க. ஸோ 27 crores நெகோஷியபிள் தாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னா நம்ம டேரெக்ட் ஓனர் சிட்டிங்ஸே கொடுக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நீங்கள் டேரெக்டாக பேசி எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணமோ பண்ணிவிட்டு உங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் பேசிட்டிங்கன்னா ரேட்ஸ் வந்து 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் தாங்க. கீழே பாருங்கள் கார் பார்க்கிங். ஸோ மெயின் ஏரியாவில் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க, நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபைல் பர்சன் வந்து மறக்காத இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸாக பிடிச்சி தான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.